ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்போ மாதிரி தான் இன்றைக்கும் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி வந்து பஜாரில் போடல. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லை. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக இது சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பஜாரில் வந்து கரண்ட்டு போயிடுது. அந்த ஏரியா துறைமுக தொகுதி அமைச்சர், அவர் பேர் அறநிலைத்துறை அமைச்சரா, ஸோ அவர் சேகர் பாபு அவர்கிட்டயே நாங்கள் வந்து பல தடவை முறையிட்டுட்டோம். ஸோ இது வந்து பஜாருக்கு வந்து சாபக்கேடாகிப்போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் கரண்ட் இருக்குது, ரெண்டு நாள் கரண்ட் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிட்டுருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னே புரியல. சனி ஞாயிறு நம்ம கணக்கில் சேர்க்கல. ஸோ அது கூட சில நேரங்களில் கரண்ட் இல்லாமல் போயிடுது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 வேதனையான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம சரி விடுங்க, அதை பற்றி இப்போ பேசி என்ன பண்ண, கரண்ட் இல்லை. ஐ ஜஸ்ட் ஆக்சுவலாக திமுகவில் வந்து இது வந்து நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்னு யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக நான் வர்றப்போ வாங்கின மொபைல் வந்து ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோன்னு சொல்லிட்டு ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் இது. ஸோ 5G மொபைலு. டே, சவுண்டுலாம் வைக்காதீங்கடா. இங்கே நான் வீடியோ போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குங்கடா. டே, இந்த ஃபோன் எங்கே? இந்த ஃபோனு ரியல்மி பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 7 மாதம் வாரண்டி இருக்குது இந்த மொபைலுக்கு. இதுக்கான பில்லு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு கஸ்டமரு. ஸோ உங்களுக்கு பில்லு தேவைன்னா நான் தரேன். ஏய், இதில் ரியல்மி எங்கடா இந்த ஃபோனு? ரியல்மி எந்த ஃபோன் இது? ரியல்மி இப்போ இந்த 10 ப்ரோ வாங்கணுமா? அது இது இதா? ரைட், ஓகே. ஸோ கோல்டு கலரு ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு, எட்ஜு ஸ்க்ரீனு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. 15,000 ரூபாய்க்கு தான் தரேன் நான், 15,000க்கு தரேன். ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM எங்க போட்டிருக்கீங்களா? ஓ, இதில் போட்டிருக்குமோ? ஸோ இதுலேயே 10 ஆயிருங்க. எட்ஜு ஸ்க்ரீனு 8256 நினைக்கிறேன், 5G மொபைலு ரியல்மி 10 ப்ரோ வந்து. இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்கு இந்த ஃபோனுக்கு. கீழே போட்டிருக்கேன், 8 GB RAM 128 இது. எட்ஜு ஸ்க்ரீனு, சரியான மொபைல் இது. ஸோ இது யாருக்காவது வாங்கணுன்னு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000, அதாவது 15,000 ரூபா. ஸோ இதை வந்து நான் வந்து இதே ரேட்டுக்கு கடையில் பஜாரில் கொடுத்தாலே இந்த கடை காசு வந்துடும். ஸோ இது இருந்தாலும் நம்ம வந்து குரூப்பில் போட்டு கஸ்டமர் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட நமக்கு சந்தோஷம்தான். மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, பஸ் அது வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கின மொபைலு நான் வந்து ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணி தான் விற்பேன். என்கிட்ட வாங்குற, அதாவது நானாக காசு கொடுத்து வாங்கினேன்னா உங்களுக்கு தெரிய வேணாமா நம்ம எப்படி செக் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு? ஏன்னா அதில் என் காசு மோட என்னோட காசும் இருக்குல்ல. ஸோ கடைக்காரங்க கொடுக்குறத நம்ம வந்து ஒரு அவங்க சொல்கிறத வச்சு நம்ம செக் பண்ணாமல் சில நேரம் செக் பண்ணுறதுல டைம் இருக்காது. கேமராலாம் வேற லெவலு. ஸோ ஃப்ரண்ட் கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. ஸோ இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 15,000 தான் வெறும், 15,000 ரூபா. ஒருவேளை இதுக்குள்ள பில் இருக்கா என்னன்னு தெரியல. பில்லு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க, இல்லை சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை இந்த ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ
எயிட் ப்ரோ, ஓப்போ ரெனோ 8 ப்ரோ வந்து மொபைல் வந்து செம்மையாக இருக்குது. இதுக்கும் பாக்ஸு வாரண்டி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் போட்ட 20,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ 20,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள், தரேன். 20,000 ரூபாய்க்கு வாங்கித்தரேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இருக்குது. இதோட 9வது மாதம் 2022 வாங்கியிருக்காரு. 46,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 வருஷம்னா 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஃபுல்லாக பாவலல்ல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 1.5 வருஷம் இது. ஸோ இதோட மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ ரெனோ ஓப்போ ரெனோ 21 போட்டிருக்கோம், 21,000 போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ உங்களுக்கு தர ரேட்டு வந்து 20,000, 20,000 ரூபாய்க்கு தரோம். வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம், ராமு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256. ஓப்போ ரெனோ 8 ப்ரோ எட்ஜி மாடலு, உங்களுக்கு செம்மையான ஃபோனு. இருக்கு எட்ஜ் மாடலில், ஸ்ட்ரெயின் மாடல் தான். டிசைன் சூப்பராக இருக்கு. ஓப்போ ஃபைண்ட் N100 N2 Flip. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எட்ஜ் மாடலு, 25,000 ரூபா. புதுசு ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தம்பி டே, இந்த ஒரு நிமிஷம், இது எவ்வளோ இருக்குது ஆன்லைனில் பார்ப்பா? ஓப்போ ஃபைண்ட் N2 Flip போடு ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். ஓப்போ ஃபைண்டு N2 Flip, டபுள் டிஸ்பிளே. இப்போ நம்ம இதை வந்து திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இதுலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பு மெனு, மெனு எப்படி பார்ப்பறது? இந்த வரைக்கும் பாருங்க, 89,000 ரூபா இருக்குங்க இந்த மாடலு. ஃபைண்ட் N2 Flip வந்து 89,000 ரூபா இருக்குது. நாங்கள் இப்போது உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 25,000. நல்ல கண்டிஷனில் இருக்குது மொபைலு, சரியா? செம்மையான கண்டிஷனில் இருக்குது, செம்ம தெளிவாக இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் ஒரு 1,000 ரூபா கம்மி பண்ணி 24 கூட கொடுத்துட்றேன், சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 24 எங்களோட ப்ரைஸு. போக்கோ M6 Pro, போக்கோ M6 Pro. இதோட விலை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா. சார்ஜ் இல்லை. போக்கோ M6 Pro 11,000 ரூபா. பாக்ஸு மொபைல் இருக்கே, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போ, சூப்பர் போனுங்க. இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலு லான்ச் ஆகியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் இருக்கும். புது மாடல் இது. இன்ஃபினிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா GT 10 Pro சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு, வேறு லெவல் போனிது. அப்படியே நத்திங் மாடல்லையே வித்தியாசமாக போட்டிருக்காங்க. நத்திங் வந்துச்சு பார்த்திங்களா, நத்திங்கில் 1, 2 வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியே போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் லைட் எரியும். இந்த டிசைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கெல்லாம் லைட் எரியும். ஒரு மாதிரியாக டிசைன் பண்ணி பக்காவாக போட்டிருப்பாங்க. இன்ஃபினிக்ஸு GT 10 Pro 5G மொபைல் இது. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 256, ஒன்லி மொபைல் தான் இது. ஸோ ஒன்லி மொபைலு, மாடல் நம்பரு. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை, செம்ம தெளிவாக இருக்கு. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டோம், 13,500 ரூபா, 13,500. ஸோ ரொம்ப கம்மியான விலை. இது வந்து புதுசு எவ்வளோ இருக்குன்றத இதில் போட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃப்ளைட் மோடில் இருக்கு. ₹25,000 25,000 இருக்கு, அதாவது ஆஃபர் போயிட்டுருக்கு. 32,000 தான் இதோட ப்ரைஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,500 போயிட்டுருக்கு. இது புது மாடலு, லான்ச் ஆகியே 3 மாதம்தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் 8 மாதம் வாரண்டி, 10 மாதம் கிட்ட வாரண்டி இருக்கும் இதுக்கு. இதில் வாரண்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரில எனக்கு, ஏன்னா இது நிறைய கஸ்டமர் வாரண்டியை சொல்லுங்கள் வாரண்டி சொல்லுங்கன்றாங்க. ஸோ மாடலே வந்து 3 மாதம் ஆகுது, அப்புறம் இதில் வாரண்டிக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது, 8 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500. நம்ம ஆன்லைனில் செக் பண்ணால் 25,000 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கார்டு ஆஃபரோ ஏதோ ஒரு 2,000 போனால் கூட 22,000 வைங்களேன். நம்ம இப்போ கொடுக்குற விலை 13,500 ரொம்ப கம்மி தானே, வாங்கலாமே, தாராளமாக வாங்கலாம். மொபைல் புதுசாக இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் சைலன்ஸில் வைப்போம். ரெட்மி, ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா நோட் 11 சொல்லிட்டு, ரெட்மி நோட் 11 6GB ரேமு 128, ரெட்மி நோட் 11 ப்ரோ இதோட விலை 11,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கடையில், 11,000 கூட பண்ணிக்கிறேன். 5G மொபைலு, ஆனால் விற்கணும்ல, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. ஏய், இது யார் மொபைல் தெரியுமாடா? இது தம்பி ரெட்மி நோட் 11 ப்ரோ யார் மொபைல் தெரியுமா? காதர் தானே சொன்னா, ஒரு 500 குறைக்க மாட்டான். அப்படியா? அப்படியா? ஓ, அவனுங்களா? அவனுங்க குறைக்க மாட்டாருங்களா? சரி ஓகே, 11,500 தான் பசங்க. இது 5G மொபைலு. அவன் ஒருத்தன் கொடுத்துட்டு போனவன் வந்து கம்மி பண்ண மாட்டான், அப்படியே ஒரே ஃபிக்ஸட் ரேட்ல தான் இருப்பான். ஸோ அதனால் எங்களாலையும் குறைக்க முடியாது. ஆனால் மொபைல் புதுசாக இருக்குது, ரேட் வந்து 11,500. ரெட்மி, அதான் எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 11 ப்ரோ 5G மொபைலு, 6GB ரேமே 128. ஸோ செம்மையான பொருள் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ 11i, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 தான், 5G மொபைல் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து உங்களுக்கு 6128 தான் கிட்டத்தட்ட. இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இது இதை விட இது அட்வான்ஸ் மாடல் தான். ரெட்மி எம்ஐலாம் வந்து ஒரே கன்ஃபியூஷன், ஒரே பேரில் இருக்கும், எம்ஐயா ரெட்மியா, தலையை பிச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14, இது 41,000, 128GB இது. பேட்ரி ஹெல்த்து 100%, மொபைல் வந்து கலட்டலை. எப்படி 100% இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன்னா வாரண்டி இல்லையேன்னு கேட்கலாம். வாரண்டி இருக்கான்னு நம்மளால் செக் பண்ணதில் வாரண்டி இல்லைன்னு தான் சொன்னான் தம்பி. 100% பேட்ரி ஹெல்த் இருக்குது, 128GB ஸ்டோரேஜு. தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், 41,000. iPhone 14 தானப்பா இது, iPhone 14. இன்னொரு iPhone 14 ஒன்று இருக்குது, அதையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. எவ்வளோனா 34,000. ஆ, எவ்வளோடா சொன்னாப்ல இந்த 14? இந்த 14 நீ தானடா கேட்டா, திரும்ப ஒருக்கா கேட்க போறியா? 33-34 சொன்னா 14. இது 128GB தான், 128GB iPhone 14. விலை 34-33 தெரில, ஆனால் இது வந்து ஒன்லி மொபைலு. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா
97 இருக்கு, 97 இருக்கு. இதில் டென்ட்டு கிராச்செலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, தெளிவாக இருக்குது, சர்வீஸ் போல். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது இதில், அது நம்ம தம்பி தான் கண்டுபிடிச்சான். இந்த பிளாக் கலராக இருக்கும்போது தெரியுது, ஒயிட்டில் வச்சா தெரியாது. இது தெரிதுங்களா, இங்கே ஒரு பச்சை கலர் பெயிண்ட் இருக்கு பாருங்கள். ஸோ 34,000 ரூபாயா 33,000 ரூபாயா எனக்கு சரியாக தெரில. ஸோ 33,500 வச்சுக்குவோம், ரெண்டுக்கு நடுவில் பார்த்துக்கலாம். அவங்ககிட்ட ஒரு 500 ரூபா வேணால் கம்மி பண்ணிக்கலாம். 33,500 தரேன், 33,500 தரேன். ஆனால் இந்த இடத்துல க்ரீன் கா புள்ளி இருக்குது, இது வந்து மேனுஃபேக்சர் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் வராது. தம்பி இதை ஒயிட்டாக வச்சு கொடு, டே இதை ஒயிட்டாக வச்சு கொடு. $33,500 இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க, 61,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டமருது அவர், அவருக்கு ஏதோ பணம் அர்ஜென்ட்டு தேவைன்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும், நான் சொல்லிட்டேன் அவ்வளோ ரேட் போகாதுன்னு. 61,000 ரூபா தனி வீடியோ போடுங்கன்றாரு. ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதிகமாக சொன்னால் நான் நீங்கள் என்ன நஷ்டப்பட வா போகிறீங்க. நம்ம மஜித் பாய்க்காக வாங்கலான்னு நினைக்கவே நல்ல செக் பண்ணி அது மார்க்கெட் உண்மையான ரேட் இருந்தால் தான் நீங்களும் வாங்க போகிறீங்க. 256 GB ஐபோனில் வந்து 13 Pro Max 256 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 86 இருக்குது. ட்ரூடோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் தான், எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நாளைக்கு சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா லேசாக தூக்குன மாதிரி இருக்குது, மேலே டெம்பர் கிளாஸ் போட்டு மறைச்சி வச்சுருக்காரு. இருந்தாலும் நம்ம வந்து நாங்களாக கண்டுபிடிச்சது, இது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தெரியும், ரொம்பலாம் இல்லை, இந்த ஓரத்தில் லேசாக தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் அவர் சொன்ன ரேட் வந்து 61,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு, விற்க சொல்லி. இது சொன்னால் இப்போ கத்துவார் ஃபோன் பண்ணி, ஏன்பா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு. இது என்னப்பா S21 Ultra தான் நம்மகிட்ட இல்லையே, வெறும் பாக்ஸ் ஏந்தா வச்சுருக்கா, எங்கே இருக்கு? இது அந்த கஸ்டமருக்கு பாக்ஸோடு கொடுக்கலையா? இப்போ பாக்ஸை கொடுத்து விட்டுறேன், பாக்ஸோடு கேட்டால் பாக்ஸோடு கொடுத்துருவேன். இதை நான் பாக்ஸை வச்சு நம்ம என்ன நாக்காவளிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1+60 இது 8256 9,000 ரூபா 8256ன்றனால இந்த மொபைல் ரேட் இது. 9,000 ரூபான்றது 8,500 ரூபாய்க்கு கூட தரேன், 8,500 தரேன் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அதே மாதிரி 1+ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 8256ல் இது வந்து 9,500 ரூபா அதாவது 9,500 தரேன். 8256 9,500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1+70 இது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 ரெண்டு ஃபோன் இருக்குது எங்ககிட்ட. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8128 தான். ஆனால் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட விற்க சொல்லி கொடுத்தது அந்த ரேட்டு. ஸோ நம்ம கொடுத்த ரேட்டோடு அதிகமாக அவர் கம்மியாக விற்றோன்னா நான் தான் காசு கொடுக்கணும் அப்புறம். ஸோ அவர் சொன்ன ரேட்டை நம்ம சொல்லிடுறோம், 10,500 ரூபா ஆனால் 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா 8256 அண்ணா, நல்லா இருக்குது மொபைல், இது வந்து செம்மையாக இருக்குது, தரமாக இருக்குது. வேணாலும் 9,500 ரூபாய்க்கு தரேன். ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், 9,500 இது. இது வந்து கேமிங் மொபைலு, ROG ROGன்றதே சரியான மொபைலு, ROG ராக் 3 சொல்லுவாங்க, ROG 3 இது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8128, பேக் டோர் ஃபுல் டேமேஜில் இருக்குது, உடஞ்சிருக்கு பாருங்கள், உடஞ்சிருக்கு. கேமிங் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours அந்த கேம் விளையாண்டதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன் எப்படின்றத நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து நம்ம இதை செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணால் தான் தெரியும், செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க கொடுத்த ரேட்டு 11,000 ரூபா 5G மொபைல் தான் வரும் இது. ஏய் இதை கொஞ்சம் நல்லா கேம் செக் பண்ணி பாருறா, கரெக்டாக இருக்கானு கொஞ்சம் ஃப்ரீயாக இப்போ செக் பண்ணி பாரு. கேம் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி
விளையாண்டு பாரு, ஒர்க் ஆகுதுன்னா ஓகே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகுதா என்ன ஏதாவது வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அது அது சார்ஜ் இல்லாதனால கூட அப்படி இருக்கலாம்ல. இப்போ நீ போட்டு பாரு, அது ஏதாவது ஒரு பின்ன எடுத்து சார்ஜ் போட்டு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து, சாம்சங் வந்து M32 சொல்லிட்டு நேற்று ஒரு போன் விற்றோம்ல 6000 சொல்லிட்டு, ஸோ அதே போன் தான் ஒருத்தர் கூட ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொன்னல, ஸோ அந்த போன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட பேசிட்டோம், அவர் வந்து 7000 தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாருக்காவது 7000 வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். மொபைல் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அவர் எதுக்காக அப்படி கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல. பாஸ்வேர்ட் சொல்லிட்டாரு, அது அது ஏதோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கான். அதை நான் இப்போ பாஸ்வேர்ட் பார்க்கல, பாஸ்வேர்டு தெரிஞ்சு வந்துருச்சு. அது நம்ம போட்டு பார்க்கல, நான் காலையில் போட்டு பார்த்துக்குறேன். சரியா, இதுப்பா சார்ஜ் இல்லையா, சுவிட்ச் ஆஃப் ஆகுதா, சார்ஜில் போட்டால் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா, ஆர்ஓஜியா அப்படியா? ஆ இந்த மாடல்லாம் ரொம்ப காலத்துக்கு மாடல், பழைய மாடல் கேம் இதாக்கிருப்பானுங்க. 5G மாடல், ஒரு 3 வருஷம் மாடல் இருக்குமா இது? 3 இயர்ஸ் மாடல், 3 இயர்ஸ் மாடலு. சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்றாரு அவர் வந்து. சார்ஜ் ஏறுது, இதில் சார்ஜ் ஏறுது, காமிக்கிறா பாருங்க. இந்த நடுவில் உள்ளதில் போட்டால் ஏறுது. அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இதில் போட்டால் ஆஃப் ஆகுது. சரி பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. பஸ் நம்ம சொல்லிடுறது சொல்லிடுறோம், ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்ல முடியும். செகண்ட்ஸ் மொபைல்னாலே சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் அக்குருட்டாக எங்களால் சொல்லவும் முடியாது. புதுசாக இப்போ இந்த ஃபோனை எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா சொல்லுவோம் நல்லா இருக்குங்க அப்படின்னு. இது வந்து சாம்சங்கில் வந்து இதுதான், 7000 ரூபாய்க்கு பேசியாச்சு. சார்ஜ் இல்லையா, இதை கொஞ்சம் சார்ஜ் போடுப்பா. சார்ஜ் சார்ஜ் போடணும், சார்ஜ் வேற இல்லை. பாஸ்வேர்டு தெரில. ஸோ இது நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு கூட கடையில் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சிடறேன். இது வந்து OnePlus Nord 2. வெளிச்சம் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கப்பா, இவ்வளோ லைட் இருந்து கூட கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கு. OnePlus Nord 2 12 GB ராமு, 256 GB, 12000 ரூபா. இது நாடு 2 வந்து பா இது மாதிரி கிளீனாக இருந்துச்சுன்னா 14000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 12 GB ராமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 14000 ரூபா, 14000. இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் உங்களுக்கு, இதோட விலை வந்து 12000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரியா, 12000 ரூபான்றது கம்மியான விலை தான், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் எக்ஸ், இது எக்ஸா எக்ஸஸா? ஏன்னா இன்றைக்கி ஒன்று எக்ஸஸ் ஒன்று 10000 ரூபாய்க்கு போட்டேன். நிறையா பேர் கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அது கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார், முதல் யாரும் கால் பண்ணாங்களோ அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் எக்ஸ், இது 64 GB, வாட்டர் லாக் இருக்கு பாருங்க, ரெண்டு இடத்துல வாட்டர் லாக் இருக்கு. ட்ரூ டோன் ஒர்க் ஆகல, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஃபேஸ் ஐடியும் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ரெண்டுமே ஒர்க் ஆகாது. மற்றபடி கேமராலாம் நல்லாயிருக்கும். விலை வந்து பார்த்தீங்கன்னா 7800 ரூபாய்க்கு தரேன்.
கேமரா ஆன் ஆகல போல இருக்கு. இதாக ரெண்டு கேமரா ஒன் ப்ளஸ்ஸு 10R 17500. இது ஒரு தம்பி வாங்குறேன்னா அப்படிலாம் வெயிட்டிங்கில் இருக்கு. ஒன் ப்ளஸ் 10R ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 இருங்க பார்ப்போம். 8 128 தான், 8 128 ஒன் ப்ளஸ் 10R 5G மொபைல். விலை வந்து 17,500, 17,500. சோனி வந்து 17,000 ஒருத்தர் கொடுத்துருப்போனார், மார்க் 3 சொல்லியிருக்காரு. நம்ம நிறையா வீடியோ போட்டுட்டோம். கேமராலாம் வேறு லெவல். இது புதுசு, இது செகண்ட்ஸ் கிடையாது இது. ஸோ அதனால தான் இதோட ரேட்டு வந்து 17,000. கஸ்டமரை கொண்டு வந்து யூஸ் பண்ணது விலை கம்மியாக விற்கலாம், அது வேறு விஷயம். இது வந்து சோனின்றனால விலை 17,000. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஐஃபோன் 8 வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது, என்கிட்ட 4 இல்லை 5 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருக்காங்க. இது இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. ஐஃபோன் 8 8,500, ஐஃபோன் 8 6,000, ஐஃபோன் 8 128 GB 9. இது ஐஃபோன் 8 கிடையாது, இது XR, இதை வச்சுருவோம். இது வந்து இதுவும் ஐஃபோன் 8 தான், இது 8. இது வந்து 6,300, இது 7,500. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, 8,000. எப்படி சொல்கிறதுன்னே தெரில. 8,000, 8,000, 6,000, 6,300, 7,500. பேக்டோர் லேஸாக உடஞ்சிருக்கு. ஸோ இது ஐடியா பண்ணிக்கங்க நீங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR 128 GB, பேக்டோர் உடஞ்சிருக்கு. பேக்டோர் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ட்ரூ டோன் வந்து ஒரே ஒன்று இது பார்த்துக்கோம், ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகுது. ஃபேஸ் ஐடி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். பேட்ரி ஹெல்த் வந்து பேக்டோர் உடஞ்சதுனால கம் போலியா என்னன்னு தெரில. பேட்ரி வேறு மாற்றிருக்கு, பேட்ரி மாற்றிருக்கு. டிஸ்பிளே ஒரிஜினல் தான். 128 GB ஐஃபோன் XR 9,500. 9,000 நான் வாங்கி தரேன், நீங்கள் வேணும்னா கால் பண்ணுங்கள். இது ஐஃபோன் 11, இது 128. இது பேக்டோர் உடஞ்சிருக்கு, இதுவும் வந்துருக்கு. 12,500 போட்டிருக்கான். விவோ X50 நம்ம நேற்றே போட்டோம், 256, 12,500. விவோ X50 12,500. ஒன் ப்ளஸ் 70 ப்ரோ நான் 8,300 தரேன்ட்டேன். ஒன் ப்ளஸ் 70 ப்ரோ 8,300, 8 256. பேக்லேயும் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் லேசாக கண்ணாடி உடஞ்சிருக்கு. மற்றபடி பேக்ரவுண்ட் இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து ஒன் ப்ளஸ்லேயே வந்து 9R, இது எல்லாமே 9R தான். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் 16,000 தரேன்னு சொல்லியிருக்கான். உங்கள் ஃபோன் 16,000, 8 128. இது மட்டும் வந்து 17,500 தரேன்றாப்புல. ஏ இது வந்து 12 256ன்றனால 17,500. 9R, ஒன் ப்ளஸ் 9R. இது கூகுள் பிக்சலில் வந்து 6A. இது வந்து டிஸ்பிளே ஒரிஜினல் தான். இந்த இடத்துல கேமரா உள்ளே வந்து டெஸ்ட் இருக்குது, அது எப்படின்னு தெரில. டெஸ்ட் வந்து டிஸ்பிளே ஒரிஜினல், அதில் எந்த மாற்றம் கிடையாது. மற்றபடி வேறு எதுவுமே எந்த இஷ்யூமே கிடையாது. 13,500 அவர் கொடுத்த ரேட்டு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் இந்த நோக்கியா, ஏய் இது யாருதுரா, இது இந்த ஆப்பிள், இது இது எப்போ வாங்கிட்டு வந்தோம் இது நம்ம, இல்லை டிஜிட்டல் வந்து வாங்கிட்டு போனோமா? அதான் டிஜிட்டல், அது இல்லையா, காலி ஆயிடுச்சு அது, இது விளம்பரமே போடலையோ அப்படியா? இது எவ்வளோ ஐயோ நமக்கு 1,000 ரூபாயா? ஸோ இது வந்து காப்பி, இது காப்பி 1,000 ரூபாய்க்கு போடுறாப்புல. ப்ரோ தானே இது, ப்ரோ 2வா? ப்ரோ 2 காப்பி, இது ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது 1,000 ரூபாய்க்கு தரேன், வேணால் பாருங்கள். அப்புறம் இந்த நோக்கியா பொண்ணு நம்ம நிறைய வாட்டி போட்டோம். ஃப்ளிப்பு டைப்பு 3,600. இது வந்து நோட் 20, சாம்சங் நோட் 20 வந்து உங்களுக்கு 16,500.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,300 ரூபா சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இது வாங்கலாம். இது டேபில் வந்து சிம் கார்டு ஆப்ஷன் உள்ளது, சிம் கார்டும் போட்டுக்கலாம், ஒய்ஃபையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு கூட உடனே கரண்ட் வராது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு எத்தனை மணி ஆக்குறானுங்கன்னே தெரில. நாளைக்கு நைட் ஆக்கிடுவானுங்க, திரும்ப 10 மணி வரையும் கரண்ட் இல்லாமல் பண்ணிடுவானுங்க. சார்ஜும் இறங்கிடும் ஃபோனு, அப்புறம் யார்கிட்டயும் பேசவும் முடியாது. சாம்சங் கேலக்ஸி டேபு S6 லைட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,300 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். சிம் கார்டு போடுறது 664. ஸோ நல்ல ஒரு டேபு தான் இது. புதுசு 24,000 ரூபா இருக்குன்றாங்க. இன்றைக்கி அந்த டேப் 6 விற்றுட்டோம். இன்றைக்கி டேபு 6 டேப் 9+ன்னு ஒன்று போட்டோங்க, அது விற்றுட்டோம். இது டேப் 6 லைட்டுன்னு நினைக்கிறேன் லோனு. ஸோ ஓகே பாஸ், இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இதோட, சரிங்களா? சித்த நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். கடையில் உள்ள மொத்த பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டாச்சு.